ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக டக்குன்னு நல்லா டேஸ்ட்டே ரெடி பண்ணிக்கலாங்க. இதை ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்திருக்கேன். இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக ஒரு மூணு ஏலக்காய் உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எது சேர்க்காமல் இது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆப்பசோடா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க, இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது வந்து உடனே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்காமல் ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு கால் மணி நேரமாவது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டான ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவருக்கு மாற்றிக்கலாங்க. நீங்கள் கையில் கூட டேரெக்டாக எடுத்து போட்டுடலாம். குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் மாற்றிக்கலாங்க. இப்படி செய்யும்போது எண்ணெய் தெரிக்கும், அந்த மாதிரி பயம் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. அதே சமயம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா, அது வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக இல்லைங்க, மீடியம் சைஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா, தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க, அதாவது கைப்பிடியோடு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கடாய் எடுத்து ஒரு கெட்டியான நூல் வச்சு ரெண்டு சைடு முடிச்சு போட்டு விட்டுருக்கலாங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கைப்பிடியோடு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கடாய் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் கையில் எண்ணெய் தெரிக்கும், அந்த மாதிரி எந்த பயம் இல்லாமல் ஈஸியாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அந்த கடாயில் நூல் கட்டுறது வந்து ரொம்ப சென்டரில் கட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சைடு ரொம்ப கேப் விட்டே நீங்கள் கட்டிக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், ஒரு ரெண்டே பொருள் வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டே இல்லைங்களா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இதுவே பெரிய சைஸில் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மூடியில் வந்து கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த விஷயத்துக்கு ஃபீட்பேக் பறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.